ஹலோ கைல்ஸ், நீங்கள் பக்கத்து கிக்கு இது குரூப் ஸ்போர்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா ஏபிஏ லீக்ல பிஏஎன் வெர்சஸ் பிஎல். இந்த ரெண்டு டீம்ஸ் உள்ளான ஃபுல் மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் பிளே ஸ்டாட்ஸ் பற்றி தான் கைல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஜிஎல் அண்ட் எஸ்எல் லீக்ஸ்க்கு. வாங்க கைல்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது இருக்கு நடந்த எல்லா மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 மேட்சஸில் 7 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க கைஸ். அண்ட் தென் பிஏஎன் டீம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு நடந்த 7 மேட்சஸில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. டேபிளில் 7th பொசிஷனில் இருக்காங்க. பிஎல் டீமுடைய பர் மேட்ச் ஸ்கோரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88 பாயிண்ட்ஸ். பிஏஎன் டீமுடைய பர் மேட்ச் ஸ்கோரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட்ஸ். ஸோ மோரர்லஸ் ரெண்டு டீம்ஸுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் பிஎல்ல டீம் பார்த்திங்கன்னா இதுக்கு நடந்த எல்லா மேட்சுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம்ஸில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிஏஎன் டீமில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க நடந்த லூஸ் பண்ண மேட்சஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து பெஞ்ச் பிளேயர்ஸ் அந்தளவுக்கு அவங்க டீமில் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு தாங்க சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு டீம்ஸ்க்கு உண்டான ஸ்டார்டிங் லைன் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் பெஞ்ச் பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் கைஸ். பிஎல் டீமோட ஸ்டார்டிங் லைன் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் பெஞ்ச் பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் கைஸ். பிஎல் டீமில் பார்த்தீங்கன்னா எல் ஹால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் வந்து 20 பாயிண்ட்ஸ், 1 ரீபவுண்ட்ஸ் அண்ட் 3 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஜே லோய்ட், இவர் தான் கைஸ் இந்த டீமோடைய மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளேயர். ஸோ இந்த டீமில் இவரை தான் வந்து எல்லாருமே வந்து எஸ்பிஎன் பிபிஐ சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இவருடைய ஸ்கோரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்லேயும் வந்து அபவுட் 20 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் எஸ்பிஎன் பிபிஐ ட்ரை பண்ணாங்க கைஸ். அண்ட் தென் ஷூட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா டி வேல்டன், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், 3 ரிபோன்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் பி லாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட பெஞ்ச் பிளேயர் கைஸ், அவருடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ், 1 ரிபோன்ஸ் அண்ட் 2 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஸ்மால் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா டி டேவிட், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ், 1 ரிபோன்ஸ் அண்ட் 3 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஓ டோப்ரிக், 25 பாயிண்ட்ஸ், 3 ரீபோன்ஸ் அண்ட் 4 அசஸ் பண்ணியிருக்காரு கைஸ். இந்த டீமுடைய பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கைஸ், ஆஃப்டர் லோடி. அண்ட் தென் பவர் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா எம் ஜோடிக், 12 பாயிண்ட்ஸ், 1 ரீபோன்ஸ் அண்ட் 2 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இ டெரி, இந்த டீமுடைய பெஞ்ச் பிளேயர் கைஸ், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ், 2 ரீபோன்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜே ஓ பிரைண்ட், 20 பாயிண்ட்ஸ், 3 ரீபோன்ஸ் அண்ட் 4 அசஸ் பண்ணியிருக்காரு கைஸ், இந்த டீமோடைய பெஸ்ட் பிளேயர். ஸோ இந்த டீமுடைய பெஸ்ட் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜே லோயட், எம் ஜோடிக் அண்ட் ஜே ஓ பிரைண்ட், இவங்க மூணு பேர் தாங்க இந்த டீமுடைய பெஸ்ட் பிளேயர். ஸோ கண்டிப்பாக இவங்க மூணு பேருமே வந்து டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்பிஎன் பிபிஐ இவங்க மூணு பேருமே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி போடுங்க ஃபார் ஜிஎல் அண்ட் எஸ்எல் லீக்ஸ்க்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பிஏஎன் டீமோடைய ஸ்டார்டிங் லைன் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் பெஞ்ச் பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிஏஎன் டீமில் பார்த்தீங்கன்னா சி மில்லர், பாயிண்ட் கார்டில் இருக்கக்கூடிய சி மில்லர், இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ், 2 ரிபோர்ட்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. இந்த டீமுக்கு உண்டான பெஞ்ச் பிளேயர் கைஸ் இவர். அண்ட் தென் என் கோர்டிக், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், 2 ரிபோர்ட்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. இவரும் இந்த டீமோடைய பெஞ்ச் பிளேயர். அண்ட் தென் ஷூட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா எம் பெய்கி, இந்த டீமோடைய பெஸ்ட் பிளேயர்னா இவர் தான் கைஸ், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், 2 ரிபோர்ட்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் என் வெலிகோவிக், இந்த டீமுடைய பெஸ்ட் பிளேயர் கைஸ். ஸோ இவரையும் கண்டிப்பாக போட்டுக்காங்க. இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ், 3 ரீபோன்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஸ்மால் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா என் டேங்பிக், இவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ், 3 ரீபோன்ஸ் அண்ட் 1 அசஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் பவர் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஆர் தாமஸ், 20 பாயிண்ட்ஸ், 3 ரீபோன்ஸ் அண்ட் 4 அசஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் டீமில் போட்டுக்காங்க கைஸ். பவர் ஃபார்வர்ட் பொசிஷனில் இவர் நிறைய ரீபோன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இன்றைக்கி நான் மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு தெரியல கைஸ். ஸோ கண்டிப்பாக இவரை போட்டுக்கோங்க. அண்ட் தென் சென்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இ மைக், 12 பாயிண்ட்ஸ், 2 ரிபோன்ஸ் அண்ட் 5 அசஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரையும் கண்டிப்பாக போட்டுக்குவாங்க. ஸோ இவர் வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் வந்து இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கைஸ் லாஸ்ட் மேட்ச்.
அண்ட் தென் என் ஜான்கோவிக். இவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இந்த டீமுக்கு ஒன்றானா பெஸ்ட் பிளேயர் கேஸ். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ இவரை ட்ரை பண்ணி போகிறாங்க ஃபார் ஜி லீக்ஸ்க்கு. ஸோ இதுதான் கைஸ் இந்த டீமுடைய ஸ்டார்டிங் லைன் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் பெஞ்ச் பிளேயர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எம் கோர்டிக் அண்ட் ஆர் தாமஸ் இவங்க ரெண்டு பேர் தாங்க இந்த டீமுக்கு உண்டான பெஸ்ட் பிளேயர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எஸ்பிஎன் பிபிஆர் ட்ரை பண்ணி போகிறாங்க ஃபார் ஜி லீக்ஸ்க்கு. பாயிண்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஜே லோட் இவரை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஷூட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா டி வேல்டன், அண்ட் தென் எம் பைகி, அண்ட் தென் ஸ்மால் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா டி டேவிட், ஆர் டோப்ரிக். ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தரமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் டேவிட் சாய்ஸ் பண்ணுறேங்க இஸ். அண்ட் தென் ஆர் தாமஸ், அண்ட் தென் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜே ஓ பிரைன், அண்ட் தென் என் டேங் கியூபிக், அண்ட் தென் என் வெலிகோவிக். ஸோ இவர் வந்து சப்ஸ்டியூட் தான் கைஸ். இவரை வந்து நான் லைனப்க்கு அப்புறமா நான் மாற்றுவேன். ஸோ ஆஃப்டர் லைனப் நான் இவர் வந்து டீமில் இருக்காரா இல்லையான்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் எஸ்பிஐ சூஸ் பண்ணுறது வந்து ஜே லோயட், அண்ட் தென் ஆர் தாமஸ், ஆர் ஜே ஓ பிரைன். இவங்க ரெண்டு பேர் யாரும் தர பிபிஆர் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஸோ இதாங்க கைஸ் என்னுடைய ஃபைனல் ட்ரீம் டீம். ஆஃப்டர் லைனப் என்னுடைய டீம் வந்து நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். எங்களுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் அண்ட் பேஸ்பாலும் நாங்கள் டீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ சர்வீஸில். ஸோ எல்லா டீம்ஸுமே வந்து மோரலஸ் வந்து வின் பண்ணியிருக்கு ஆவரேஜ் ஸ்கோரோடு. ஸோ எங் ப்ரூஃப் வந்து எங்களுடைய டெலகிராம் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.